ஜாஸின் சாட்னி வித் ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவி ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. சோரா நீங்க நம்ம பாத்துட்டு இருக்கீங்க, அப்படியே பாத்துட்டு சும்மா போயிடாம யாசின் சாட்னிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம நீங்க டச் பண்ணி விடுங்க. ஜாஸின் சாட்னி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லன்னா ஜாஸ் வீடியோ போட மாட்டேன். வெல்கம் டு மை சேனல் ஜாஸின் சட்னி. சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்தீங்க சொன்னா நான் போற எவ்ரி வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இன்னும் வீடியோ போறது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ரைட், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கிழக்கு மாகாணத்திலேயே இப்ப பாத்தீங்கன்னா சேனல் ரேடியோ டிவி ஸ்டேஷன் ரேடியோ எஃப்எம் கேட்கறதுலாம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே உலகமே உள்ளங்கையில அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதனால வந்து இப்ப எல்லாருமே போன்ல தான் சேனலா இருக்கட்டும் எஃப்எம் கேட்கறதா இருக்கட்டும் ஆன்லைன் டிவியா இருக்கட்டும் ஆன்லைன் எஃப்எம்மா இருக்கட்டும் எல்லாமே இப்ப வந்து போன்ல தான் வந்து எல்லாமே நடக்குது. சோ அதனால நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னா, கிழக்கு மாகாணத்துல அதாவது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் டிவி ஆன்லைன் எஃப்எம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விரல் விட்டு எண்ணக்கூடிய எஃப்எம் டிவிஸ் வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூபா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் அதாவது சோசியல் மீடியாக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய திருவோணமலை அதாவது ட்ரிங்கோமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ரேடியோ அண்ட் ஆன்லைன் டிவின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவி. இந்த ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமாக ரீச் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் நிறைய ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மக்களை வந்து போய் சேர்ந்துருக்கு அவங்களுடைய சேனல். இன்னைக்கு ட்ரிங்கோவில் நான் வந்து அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களுடைய அந்த கலையகத்துக்கு வந்திருக்கேன். அங்கே தான் ரெண்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உள்ளே போகிறேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் டைம் வரலாம் அப்படின்னு யோசித்தேன், பட் என்னால் வர முடியலை. இப்போ வந்து நைட் டைம், இப்போ வந்து 8 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஸ்டேஷன் எப்படி இருக்குது, இந்த ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவி வந்து என்ன மாதிரி அவங்க வந்து இதில் வந்து ப்ரொசஸ் பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு எஃப்எம் ஒரு ரேடியோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அண்ட் டிவி ஸ்டேஷன் வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, எப்படி அங்கே உட்காந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பாட்டெலாம் ப்ளே பண்ணுறாங்க, எடிட் பண்ணுறாங்க, எப்படி லைவ் டெலிகாஸ்ட் எப்படி எல்லாமே இன்றைக்கி வந்து நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜாஸின் சட்னி கேடிவி அண்ட் ஹலோ எஃப்எம் உள்ளுக்கு பார்ப்போம் என்ன நடக்குது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போலாம். ஹலோ காய்ஸ், வணக்கம், குட் ஈவினிங். இதுதான் கேடிவி அண்ட் ஹலோ எஃப்எம் அவங்களுடைய ஸ்டேஷன் இருக்கிற இடம். இதுதான் இங்கே தான் வந்து எல்லா ப்ரொசஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா வேலையுமே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இருந்தால் எஃப்எம் ப்ரோக்ராம் செய்கிறதா இருந்தாலும் சரி, லைவ் ஷோ செய்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே இருந்தால் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா வந்து உள்ளுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, எடிட்டிங் ரூம் எப்படி இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசப்ஷன், இதுதான் வரவேற்பறை. இங்கே தான் அவங்களுடைய ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே முன்னுக்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவி ஸ்ரீலங்கா ஈவெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கால பார்த்தீங்கன்னா ஹலோ எஃப்எம் ப்ரோட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஜாப் ட்ரைனிங்ஸ், அதாவது இங்கே வந்து ஜாப் ட்ரைனிங்லாம் வந்து இங்கே கொடுக்குறாங்க. மாற்றத்திற்கான அதீத சக்தி கேடிவி. ஓகே ரைட், நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க, ஒருத்தர் உள்ளுக்கு இருப்பார், போய் அவரை மீட் பண்ணலாம். வாங்க. ஹலோ மிஸ்டர் ஷரீக், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஷரீக். ஸோ நீங்கள் தான் கேடிவி அண்ட் ஹலோ எஃப்எம் டிரெக்டர், அதாவது பணிப்பாளர். ஆமாம்.
ரைட் ஓகே, நாங்க ஷரி கூட கொஞ்சம் பேசலாம். ஷரிக் எப்படி போகுது உங்களுடைய கேடிவி அண்ட் ஹெலோ எஃப்எம்? என்ன சொன்னா வந்து ஜாஸ், எங்களுடைய ஹெலோ எஃப்எம் மற்றும் கேடிவி கடந்த காலங்களில் நாங்கள் கின்னியார் அன்மீதி செய்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் திருப்திகரமாக முதலாவது திருகோணம் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் இப்போ நாங்கள் வந்து ஹெலோ எஃப்எம் மற்றும் இது வந்து உங்களோட சேனல் இருக்கிற இடம் வந்து இடமாற்றிருக்கின்றோம். அது புதுப்பொலிவுடன் உங்களுக்கு தருவதற்கு, நேர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகின்றோம். புது புது நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்திகள், விளையாட்டு செய்திகள், அது மாதிரி நிறைய செய்திகளை நாங்கள் ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கோம், தயார் பண்ணிட்டுருக்கோம். எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே ஒரு வானொலி தொலைக்காட்சி இரண்டுமே இருக்கின்ற ஒரு தளமாக திருகோணமலையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகையா கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் இதனை பார்வையிடலாம், www.hellofm.lk. அது மாதிரி வெப்சைட், ஆமாம், அதே மாதிரி www.ktvsrilanka.lk என்ற ஒரு இணையதளம் மூலமாகவும் எங்களுடைய செய்திகளை பார்வையிடலாம். நீங்களும் எங்களுடன் இணைந்து பல வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராகும். நீங்களும் எங்களுடன் கைகோருங்கள். எங்களுடைய இந்த இணைய வானொலி, இணைய தொலைக்காட்சி இரண்டையும் வளப்படுத்த நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே ஷரிக், தேங்க் யூ சோ மச் என்னோட பேசினதுக்கு. தேங்க் யூ வெரி மச் இஜாஸ். நீங்க எங்களுடைய தொலைக்காட்சி மற்றும் வானொலிக்கு நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக இங்க வந்து வருகை தந்து எங்களுடைய வீடியோக்குள்ள நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகையார வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க அடுத்ததா வந்து எங்க போறோம் ஷரிக்? இப்போ நம்ம எங்களுடைய தொலைக்காட்சி கலையத்துக்கு, தொலைக்காட்சி கலையத்துக்கு. அதாவது இப்ப லாஸ்ட் வீடியோல எங்க ரெண்டு பேரும் நீங்க பாத்துருப்பீங்க, என்ன சரி பார்த்து சிரிச்சிருப்பாங்க நிறைய பேர், ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு எல்லாம் இருந்தோம். பட் இதுல வந்து என்னடா ரெண்டு பேரும் சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நானும் சரிக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள், அதனால நாங்க அப்படிதான் பேசுவோம். சில டைம்ல ஃபன்னியா பேசுவோம், சில டைம்ல சீரியஸா பேசுவோம். இந்த டைம்ல நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ரைட், நாங்க இப்ப அடுத்ததா வந்து எடிட்டிங் ரூம்ல போக போறோம். அங்கே டிவி ஸ்டுடியோ, அதாவது எம்சிஆர் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம், அதுக்குள்ள போய் எப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்க, எஃப்எம்ல எப்படி என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ வாங்க ஷரி கூட நானும் சேர்ந்து போறேன். ஃபாலோ மீ. ரைட், டைரக்டர் கூட பேசியாச்சு. ரைட், ஸ்டுடியோ வந்து இங்க தான் இருக்கு. வாங்க ஸ்டுடியோ எப்படி இருக்கு. வெல்கம் டு தி ஸ்டுடியோ. ரைட், இதான் பாத்தீங்கன்னு சொன்னா கேடிவியோட ஸ்டுடியோ. கிரீன் ஸ்கிரீன்ல காட்டுங்க ஷரி. இந்த கிரீன் ஸ்க்ரீன் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் இருக்காது. ஸோ இந்த கிரீன் ஸ்க்ரீன் பார்த்தோன்னா எனக்கு பழைய சேனலில் லைவ் ஷோ செஞ்ச அந்த ப்ரெசன்டிங் ஆங்கரிங் செஞ்சு அவங்களாம் வருது. ஸோ கிரீன் ஸ்க்ரீன் வந்து போட்டுறது காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் லைவ் ஷோஸ் பண்ணும்போது சில கலர்ஸ் வந்து என்ன சொல்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ டெலிகாஸ்டிங்கில் நீங்கள் வந்து டிவி பார்க்கும்போது பேக்ரவுண்ட் வந்து வேறையாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் மட்டுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பட் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பேக்ரவுண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கிரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இங்கே இருந்து தான் இவங்க வந்து நியூஸ் அண்ட் ஷோஸ், லைவ் ஷோஸ், லைவ் ப்ரோக்ராம்லாம் இங்கேருந்து தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. கேமரா இங்கேயே உள்ளது. ரைட், இந்த கேமராவில் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இந்த செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஸ்டுடியோலையும் இருக்கும். நியூஸ் ரீடிங் பர்பஸ்க்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நியூஸ் ரீடிங் பர்பஸுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து பெடல் இருக்கும். அந்த பெடலில் வந்து டைமுக்கு வந்து பெடல் பண்ணும்போது கேமராலேயே வந்து அந்த நியூஸில் உள்ள ஸ்கிரிப்ட் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும். அதை பார்த்து வந்து ரீட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது ஏதாவது அவங்களுக்கு அந்த லைவ் டெலிகாஸ்டிங்கில் வந்து ஏதாவது அப்செட் ஆச்சுன்னு சொன்னால் கீழே உள்ள அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. இதுதான் அந்த செட்டால். ஸோ அந்த ஸ்க்ரீனை தான் நீங்கள் இப்போ அங்கே பார்த்தீங்க. ஓகே, இங்கே ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கார், சைலண்ட்டாக உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கார். பட் அவரில் தான் நிறைய விஷயமா இருக்குது. மிஸ்டர் நியாசரோட நாங்கள் பேச போகிறோம். இவர் தான் வந்து கேடிவி அண்ட் ஹெலோ எஃப்எம் சிஇஓ. இங்கே வந்து எடிட்டிங்கில் ரொம்ப பிஸியாக உட்காந்துட்ருக்கார். ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி பேசுவார்னு நினைக்கிறேன் எங்களோட. ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? பார்க்கலாம், பாருங்க, பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் தாங்க. அதே மாதிரி ஜாஸின் சட்னி கட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஜாஸ் வீடியோ போட மாட்டேன். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் நியாஸ். தேங்க்யூ. ஓகே கைஸ், ஸ்டுடியோ பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த வந்து எஃப்எம் ஹெலோ எஃப்எம் எப்படி வந்து ஆர்ஜேலாம் ஒர்க் பண்ணுறாங்க,
என்ன மாதிரி பாட்டுலாம் ப்ளே பண்ணுறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது எப்படி பாட்டு ப்ளே பண்ணுறாங்க, எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ அந்த ஸ்டுடியோ தான் கூப்பிட்றோம். காம் தான் ஸ்டுடியோ, அதாவது ஆர்ஜிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுற அந்த பீம் சொல்லுவோம் நாங்கள் பீம். திஸ் இஸ் த பீம் ஆஃப் ஹலோ எஃப்எம். காம் ஹலோ ப்ரோ, வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? இருக்கிறோம், ப்ரோக்ராம் செய்யிட்டு இருக்கோம். ப்ரோக்ராம் செய்யறீங்க? என்ன ப்ரோக்ராம் ப்ரோ? இப்போ ஈவினிங் ஆட்டாக போயிட்டு இருக்கு. ஆ, லைவாக போகுதா? லைவாக போயிட்டு இருக்கு. லைவாக போகுது. ஸோ ப்ரோ ஆர்ஜியா இருக்கீங்க? ஆர்ஜியா இருக்கிறோம். ஓகே ஓகே. எஃப்எம் எப்படி போகுது? எஃப்எம் நல்லா போகுது. ஆ, நேரத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பஞ்சம் இல்லை. அவங்க பீமெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. ஷோ தான் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நேரம் இருந்ததுனால எனக்கு நேரங்கள தான் கேட்கணும். ஓகே, இதுதான் வந்து பீம். மிஸ்டர் ஆர்ஜே பாம்பியில் வந்து இங்கே வந்து லைவ் டெலிகாஸ்டிங் இருக்கார். ஸோ ஒன்னையாரில் இருக்காங்க. ஒன்னையாரில் இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் டிஸ்டர்ப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. ஸோ ஹலோ எஃப்எம், இங்கேருந்து தான் வந்து எல்லாருமே ஆர்ஜிஎஸ் எல்லாம் இங்கேருந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க, இங்கேருந்து தான் பாட்டுலாம் போடுவாங்க. நீங்கள் எங்கேருந்து தான் இவங்க பாட்டு போடுறான், இங்கேருந்து தான் உட்காந்துலாம் பேசுகிற அப்படிலாம் யோசிச்சுவான், இங்கேருந்து தான் பேசுவாங்க, இங்கேருந்து தான் பாட்டுலாம் அப்ளை பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக எடுத்திருக்கின்றோம் ஹலோ ஒரு ஈவினிங் எல்லாம் நிகழ்ச்சியை விட ஹலோ இல்லை சந்தோஷமாக எடுத்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு இந்த மாநில கூடத்தில் பாட்டு போயிட்டு இருக்கு. என்ன பாட்டு போகுது அப்படின்னு சொல்றத நீங்களும் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒன்னால இந்த பாட்டு தான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம். மறக்காம ஜாஸின் சட்னியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஹலோ எஃப்எம் கேடிவி வந்து சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சேனல் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஜாஸின் சட்னி வித் ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவி ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சூரா, நீங்கள் நம்ம பார்த்துட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டு சும்மா போயிடாம யாசின் சட்னிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கனை மறக்காம நீங்க டச் பண்ணிக்கொடுங்க. அதே மாதிரி நீங்க இதே யூடியூப்ல கேடிவி ஸ்ரீலங்கா என்ற அந்த பக்கத்தை நீங்க தேடுதல் செய்து நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி நீங்க செய்ய பாட்டு முடியாது கொஞ்சம் பாருங்க. ரைட், ஓகே. பீம் பார்த்தாச்சு, எப்படி வந்து ஆர்ஜிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு பாத்துருப்பீங்க. ஸோ இன்னொரு ரூம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் தான் பாக்கியா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஹலோ எஃப்எம் கேடிவியோட எடிட்டிங் ரூம். எடிட்டிங் ரூம்ல தான் பேசிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து இவங்க எல்லா ப்ரோக்ராமும் வந்து எடிட் பண்றாங்க. இந்த நாலு பிசி இருக்கு, இந்த பிசியில தான் சகல விஷயமும் வந்து எடிட் பண்றாங்க. நான் பேசிட்டு இருக்க வந்து 8 மணி, இன்னைக்கு வந்து எல்லாம் லோ ஃபைவ் போயிட்டாங்க, ஃபைவ் ஓ கிளாக் கூட போயிடுவாங்க. ஸோ யாருமே இல்லை, தனியாக வந்து பேசிட்டு இருக்கேன். இன்னொரு டைம்ல டே டைம்ல வரும்போது எப்படி எடிட் பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் நடக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். இதுதான் ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவியோட எடிட்டிங் ரூம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோல ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லயே நல்ல லீடிங்ல இருக்கிற, நல்ல ரீச் இருக்கிற ஹலோ எஃப்எம் அண்ட் கேடிவியோட இந்த பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியெல்லாம் இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த பிளாக்ல இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் இவங்களுடைய யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்னும் ஒரு அழகான பிளாக்ல, வீடியோவில், லொக்கேஷனில் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.